இருக்கு. தெய்வ மச்சான் படம் வந்து ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் படத்தோட ஷூட்டிங் எல்லாம், வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் எப்போ வந்து அது வரும் வரும்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ஒரு நியூஸ் ரீடரா நிறைய படங்கள் பண்ணிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 படமாவது நான் பண்ணிருப்பேன் அந்த நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருந்த டைம்ல. அதுக்கப்புறமா ஒரு படத்துல வந்து ரோலா பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 படம் பண்ணிருப்பேன். பட் பெருசா வெளியே வந்து அது ரொம்ப வந்து தெரிஞ்சது இல்லை. எல்லாமே நல்ல படங்கள் தான் பட் ரொம்ப தெரிஞ்சது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து தெய்வ மச்சான் படம் ட்ரெய்லரே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆயிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து நிஜமா ரொம்ப காத்திருக்கேன், எப்படி இருக்க போகுது நாளையில இருந்து இந்த படத்தோட ரிவ்யூஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இந்த படத்துல வந்து நான் பண்ணியிருக்கேன். விமல் அண்ணனுக்கு வந்து தங்கச்சியா பண்ணியிருக்கேன். நிஜத்துலயும் நாங்க வந்து அந்த மாதிரிதான், திரைப்படத்துலயும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துல வந்து எல்லாருக்குமே கதாபாத்திரத்து வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும், விமலன் ஆகட்டும், நம்ம பாண்டியராஜ் சார் ஆகட்டும், நம்ம வத்சன் ஆகட்டும், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். தீபாக்கா, கிச்சா சார் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க சூப்பரான படம். இது இல்லாம பாலசரவணன், நரேன் சார் இன்னுமே நடிச்சிருக்காங்க. எல்லா ஷூட்டிங்ல கொஞ்சம் மாட்டிட்டதுனால அவங்களால வர முடியல. அண்ட் ஆல்சோ மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த திரைப்படத்துல எனக்கு வந்து மார்ட்டின் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு ஒரு மித் ஃபேக்டர் வந்து எனக்குள்ளயுமே இருந்துச்சு. நம்ம வந்து டெலிவிஷன்ல இருக்கோம், நமக்கு வந்து மூவியில வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சிருக்கேன். அப்படி கிடையாது, பட் என் மைண்ட்லயும் வந்து ஒரு ஒரு சாதாரண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தாட் வந்து என் மைண்ட்லயும் இருந்திருக்கு. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ட்டினை சந்திக்கும் போது, இந்த படத்தை கேட்டப்போ சந்திக்கும் போதும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு நம்பிக்கை இல்லை. அப்பதான் நான் பிபி ஜோடிகள் அந்த டான்ஸ் ஷோல டைட்டில் வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம், நம்ம அப்படியே டெலிவிஷனுக்குள்ள வந்துட்டோம் கண்டிப்பா சொல்றாங்க, ஆனா அது படம் வரைக்கும் போகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்மையில தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது போய் இவ்வளவு தூரம் வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானுமே வந்து உங்களை மாதிரி ஊடகத்துறையில இருந்து தான் வந்திருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து ஒரு சக ஊடகத்துறை பொண்ணு தான் உங்களை மாதிரியே. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா எனக்கும் சரி இந்த திரைப்படத்துக்கும் சரி கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.